எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக படம் வருதோ இல்லையோ எனக்குமே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கான்ஸ்டண்ட்டாக போஸ்ட்ஸு நியூஸு எல்லாமே போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றியாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் வந்திருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. காதல் கண்டிஷன்ஸ் அப்ளை, இது வந்து என்னோடய 16th படம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு படம் தமிழில் ஹீரோவாக லான்ச் ஆகிறேன். 2020 லாக்டவுன் நடக்கும்போது, ஃபர்ஸ்ட் லாக்டவுன் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு நிதின் சத்யா ஃபோன் அடித்தான். நான் ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். நிதின் சத்யா ஃபோன் பண்ணி, மச்சான் படம் பண்ணலாமா அப்படின்னா, டேய் ஊரே லாக்டவுனில் இருக்குது படம் பண்ணலாமா கேட்குறேன். இல்லை நான் படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், நான் உனக்கு ஒரு கதை அனுப்பிச்சுட்றேன், நீ கேளு, உனக்கு பிடிச்சிருந்தா லாக்டவுன் முடிச்ச உடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா. அதாவது அந்த ஒரு டைமில் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அந்த ஒரு கான்ஸ்டன்ட்டில் கூட வந்து நான் படம் பண்ணியே தீர்வேன்னு சொல்லி ஒத்த கால நினைவு தான் இந்த படம் நடந்துச்சு. அண்ட் டைரக்டர் அரவிந்த் அவர் என்கிட்ட வந்து 2013 ஒரு கதை சொன்னார். அப்போவும் ஒர்க் பண்ண வேண்டியது, அப்போவும் நடக்கலை. அதுக்கப்புறம் திருப்பி 2017 ஒரு மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போவும் ஒரு கதை ஏதாவது ஒன்று செட் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். எதிர்பார்க்காம நித்தின் அம்சம் கதை வந்து அவரோட கதை தான் அம்சார். ஸோ அப்படி தான் காதல் கண்டிஷன்ஸ் அப்படி ஆரம்பிச்சுது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் தான் வந்து நாங்கள் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சம்பளமோ இந்த மாதிரி விஷயங்கள் எந்த சிக்கலும் இல்லாமல் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். அதே மாதிரி இன்னைக்கு விழாவோட நாயகன் ரமேஷ், என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட், என்னோடய நண்பன், எனக்கும் சிம்புக்கும் கிட்டத்தட்ட ஸ்கூல் டைம் வந்து நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு. ரமேஷுக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி நிதின் கேட்டாப்புல மியூசிக் டைரக்டர் யார் போகலாம் அப்படின்னா, நான் சொன்னேன் ரமேஷ் என் ஃப்ரெண்டு ஒருத்தான் இருக்கா, நீ கேட்டு பார்க்குறியா அவன் சாங்ஸ் அப்படின்னு எல்லாம் மீட் பண்ணாங்க. சாங்ஸ் எல்லாம் வந்து உடனே பிடிச்சிது டைரக்டருக்கும் சரி எல்லாருக்கும். ஸோ அப்படி தான் இதுவும் செட் ஆச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரமேஷ் வந்து இந்த படத்தில் வந்து லான்ச் ஆகிறாப்புல அப்படின்றது. அண்ட் சனா ஹீரோயின் அவங்களும் அதே மாதிரி தான், என்னோடய ஒய்ஃபோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 என் ஒய்ஃபும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்படி தான் வந்து அவங்களும் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தாங்க. ஸோ உடனே ஓகே சொன்னாங்க இந்த படத்துக்கு. கார்த்திக் சார், தேங்க்யூ ஸோ மச், என்னை வந்து ரொம்ப அழகாக காட்டினது கேமராவில். அபிஷேக், மகேஸ்வரி, விவேக் பிரசன்னா, இவங்க எல்லாருமே வந்து என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு, இந்த படத்தில் வந்து நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மனசார நன்றி சொல்கிறேன். அதாவது ஒரு படம் வந்து எடுத்து முடித்து எல்லா கஷ்டத்துலையும் வந்து எல்லாருமே வந்து படம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ப்ரொடியூசர்ஸுக்கு எல்லாருக்குமே நிதின் சத்யா வந்து சத்தியமாக சொல்கிறாங்க, காசு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒரு நாள் கூட ஷூட்டிங் நிப்பாட்டாமல் ஷூட்டிங் எடுத்து முடிச்சுட்டாப்பு படத்தை. ஸோ அது வந்து ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில். அண்ட் அந்த படத்தில் வந்து படம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் திருப்பி ரிலீஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுனால இந்த லாக்டவுன் போயிட்டுருக்கிற டைமில் எல்லாத்தையும் மீறி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது கடவுள் மாதிரி வந்து ரவீந்தர் வந்தார், லிப்டர் ரவீந்தர் சார். ஸோ அவர் வந்து உண்மையாகவே வந்து அவர் இது பண்ணலன்னா இன்னைக்கு என்னோட முத படம் இந்த ஸ்டேஜில் நடந்திருக்காது. நான் இந்த இதே சத்யம் தியேட்டரில் வந்து நான் வந்து ஒரு டைமில் சிம்புவும் நானும் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், எனக்கும் ஒரு நாள் ஆசையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து ஆடியோ லான்ச் நடக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். பட் மேனிஃபெஸ்ட் பண்ணால் எதுவுமே நடக்காததுன்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ கடவுள் புண்ணியத்தில் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறேன். ஹிந்தி படம் நடிச்சிருக்கேன், எனக்கு நல்ல பேர் வந்திருக்காங்க, பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ திருப்பி டி சீரீஸில் திருப்பி இன்னும் 2 ப்ரொடக்ஷனில் வந்து சைன் பண்ணியிருக்கேன் ஹிந்தியில். 2 படங்கள் அங்கே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இங்கே தமிழில் வந்து இன்னும் 2 படங்கள் சைன் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய நியூஸ் வரப்போகுது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக வேலை செஞ்சால் கண்டிப்பாக ஜெயிக்கலான்றது தெரியும், நம்பிக்கைன்றது தான் எனக்கு ஒரு இது. அண்ட் இவங்க என்றைக்குமே நான் லோவாக இருக்கும்போது கூட, நேற்று கூட நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு மாதிரியாக ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னும் போது கூட பாசிட்டிவாக நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிற நிதின் சத்யாவுக்கும் ரவீந்தர் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இந்த மாதிரி பாசிட்டிவான ஆட்கள் இருக்கிறதும் இந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான் இண்டஸ்ட்ரிக்கு தேவை இன்றைக்கி. ஸோ தேங்க்யூ ஃபார் தட்.
எப்படியோ எப்படி ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆசை தான் அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக அவங்க கான்ஸ்டண்ட்டாக அவங்க சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். மாத் பற்றி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும். ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட், அவன் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட். ஆனால் ஒரு பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்றது வந்து அவன் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஏ, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லியிருக்கா, இந்த சென்னை டுவெண்ட்டி எட் பார்ட் டூ எங்கள் அண்ணன் வந்து இப்போ வந்து ஒரு 500 பேர் வச்சு தான் இருப்பார். அந்த 500 பேரில் யாருக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குன்னு தெரியாது, மாற்றவனுக்கு ஜாக் பாட். ஸோ அந்த மாதிரி, ஸோ ஒரு எங்கள் டீமு எங்கள் டீமை தாண்டி ஆப்போசிட் டீமு, அந்த ஆப்போசிட் டீமில் 12th பிளேயரோ அன்னோன் பிளேயரோ தான் மாத்து. மாத்தோட பிரச்சனை என்னன்னா, அவங்க கலர் இது வந்து தேனி மாவட்டத்தில் ஷூட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபேர் கலர் வந்து டல் அடிக்கணும். ஸோ இவன் காலையில் 2 மணத்துக்கு மாதிரி இருந்துச்சு, ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு ரெடியாக வந்து உட்காருவான். அவன் ஷார்ட்டே இருக்காது. திருப்பி நைட்டு ஃபுல்லாக இந்த பெயிண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 2 நேரம், ஒரு 11th மேலே டயர்ட் ஆகிட்டான். ஒரு நாள் சரி லைட்டாக பண்ண போனோம், அன்றைக்கி தான் அவங்க ஷாக் வச்சாங்க. பட் ஆனாலும் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டான். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நாள் கூட டயர்ட் ஆகாமல் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட பண்ணக்கூடிய ஒரு நண்பன். எல்லாருமே என்ன கேட்டாங்க, ஏன் எப்பவுமே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சே படம் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு படம் ஜெய், செகண்ட் படம் வைபவ், வெங்கட் பிரபு, இப்போ மகத் அப்படின்ட்டு? எனக்கு வந்து என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப முக்கியம். அது வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அந்த டிஸ்கஷன் ஆர்குமெண்ட்ஸ் இருக்காங்க. கூட நிறைய சண்டை வரும் சினிமாவுக்கு முன்னிலேருந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ். பட் அதை தாண்டி வந்து ஒரு நல்ல நட்பு, அதை வந்து ஒரு ஜாயிண்டாக சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் வளரணும் அப்படின்னு ஆசைப்படுறது தான் மாத் கூட பண்ணுது. அதே வைப்ரேஷனாக எனக்கு ரவி சார் கூட, ரவீனா கூட இருக்குது. லிப்ரா ரவீனா எப்படின்னா, எதுக்குமே வந்து நோ சொல்கிறது இல்லை, எல்லாத்துக்குமே வந்து எஸ் தான். அது கான்சிக்வன்ஸ்னால் அப்புறம் பார்த்துக்கலாம், இது பண்ணணுமா பண்ணிடு, ஆனால் இது பண்ணுறது கரெக்டாக அப்படின்றது தான் டிசைட் பண்ணி பண்ணுறது. கல்யாணம் மட்டும் எங்கே சொல்லலை, அவராக பண்ணிட்டாரு. அதுவும் ஒரு பாசிட்டிவான நல்ல வைப்ரேஷன் தான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப்டர் ஹிஸ் வெட்டிங், அதுவும் மேடம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு நல்லபடியாக இருக்கும். நல்ல படம், குவாலிட்டியான படம, இதை ரீச் பண்ணுறதும் எடுத்துகிட்டு போகிறதும் உங்கள் கையில் இருக்கும். தேங்க்யூ வெரி மச். காதல் கண்டிஷன்ஸ் அப்ளை. படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது, எந்த அளவுன்னு ஒரு ஜாலியாக ஒரு ஃபீஸியான ஒரு படம்னு சொல்லி. பிகாஸ் கேஸ்ட் அப்படி இருக்குது, என்னுடைய பிக் பாஸ் சீனியர் மகத் அவர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஆப்வியஸாக இஸ் அ வெரி ரொமான்டிக் பர்சன். அது எனக்கு வந்து பர்சனலாக தெரியும், ஐ மீன் பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கும் தெரியும். அண்ட் பேசிக்கலி இஸ் அ வெரி நைஸ் கை, அவர் ரொம்ப நல்ல மனிதர். அவருக்கு வந்து ஸோ இந்த வெற்றி கொஞ்சம் பெரியான ஒரு வெற்றியாக இருக்கிறோம். நிச்சயமாக அந்த படம் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி தெரியும் அப்படிங்கிறதுல நான் நம்புகிறேன். And Hiravan and Sana, Aunglena Thana Patan, they both are good to see in on-screen pair. And Matapadi, Ella Krohm, Ekkadu Mali Shekhar Kare, Ella Me, Ekkadu Nalla Panir Kami Lagme. So, the Pana Vichikara Vartakal. And Adithi, Vandu, Naa Mukhyamaa Solnona, Vandu, the Patthar Producers, Mr. Ravi Shandar and Mr. Nitin Sathya. Ravi Brother, Vandu, Enakke Epi Thirikana, Ippa Reason Adana, Big Boss, Vandu, Viliyam, Vandu, Kappadu, Vandu, Ravi Shandar, Nalla Padakamanaar. அதாவது எப்படின்னா, நமக்கு வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி பழக்கமாக இருப்பாங்க. பழக்கமானால் நம்ம அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் நல்லதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னை பற்றி அவருக்கு எதுவுமே வந்து இதுக்கு முன்னாடி தெரியாது. பிக் பாஸ்க்குள்ள என்ன பார்த்துருக்காரு பார்த்து எனக்கு அந்தளவு வந்து ஒரு சப்போர்ட். அது எந்தளவு சப்போர்ட்னா அது வந்து வார்த்தைகளில் சொல்ல முடியாது. நானே வெளியே வந்து பார்த்தோன்னா ரொம்ப நெகிழ்ந்தேன். அந்தளவு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க ரவி சார், தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கு. அண்ட் நிதின் சத்யா பிரதர், அவரும் நான் இங்கே வந்தால் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பார்க்கும்போது அவர் தான் ரொம்ப வருஷம் பழக்கமாக என்ன பேசினாரு. தேங்க்யூ ஸோ மச் சார் பிரதர். அண்ட் கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு ஹியூஜ் சக்ஸஸாக இருக்கும். அதான் அவங்க கிளீனாக சொல்லிட்டாங்களே, இந்த படத்தில் நம்ம வந்து மெசேஜ் அது எல்லாத்தையும் தாண்டி என்டர்டெயின்மெண்ட், அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த வகையில் காதல் கண்டிஷன்ஸ் அப்ளை கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக உங்கள் எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுருக்கோம் அப்படின்றதான் நம்புகிறேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மூவி டீம் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். புதுசு இந்த சினிமா மேடையில் பேசுறது. ஸோ பார்த்தேன் இந்த போஸ்ட் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்த லாக்டவுன் லாக்டவுன் டைமில் எடுத்துருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்படுறது இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஐ ஹோப் ஆல் த சக்ஸஸ் மை ப்ரொடியூசர் அண்ட் நிதின் சத்யான்னா, ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் தான் அடுத்த படத்தை நான் நல்லா இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.